ரோசி, நீ ஒரு பொம்பளை தானே? ஒரு புருஷனோட ஆசைய தீர்க்கிறதுக்கு உன்னால முடியலன்னா நீ உயிரோட இருக்கிறது எதுக்கு? நம்ம சமுதாயத்தோட சட்டப்படி நீ உயிரோட இருக்கிறப்போ வேறொரு கல்யாணம் நான் பண்ணிக்க முடியாது. என் மேல எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? பின்ன இஷ்டம் இல்லாத ஒண்ணு வச்சுட்டு நான் என்ன பண்றது? எனக்கு இஷ்டம் இல்லாம இல்லைங்க, என்னவோ எனக்கு அதுக்கு முடியலைங்க. என்ன மன்னிச்சிடுங்க. சரி அழகு ரோசி, என் மன கஷ்டத்தால ஏதோ சொல்லிட்டேன். கல்யாண வாழ்க்கைய பத்தி நான் ஆசைகளோட இன்ப கடவுள் கண்டேன், அதெல்லாம் நடக்காம போனது நினைச்சா. டேய் வாசு. ஷீலா, உங்க தாத்தா முதலாளி வீட்டுக்கு வாங்கல. அந்த நாடோடியோட வீட்டுக்கு நான் செத்தால வர மாட்டேன். அந்த நாய்கிட்ட சொல்லு, அந்த மோசக்காரியையும் அவ பெத்த பொண்ணையும் விட்டுட்டு வரலன்னா என் சொத்து பூரா இந்த சர்ச்சைக்கு எழுதிருவேன். உலக ஆயிரம் சொல்லும், உண்மை தெரியாம கோவப்படாதீங்க முதலாளி. ஷீலா, உங்க தாத்தா பாரு. அவளோட ஒரு தாத்தா. நீ அழாதம்மா, ஒரு நாளைக்கு உங்க தாத்தா உன்ன பார்க்க கண்டிப்பா வரலாம். அப்ப புறப்படுறீங்க? இனிமேல சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிங்க. என் மக மருமகனுக்கு புது வாழ்க்கை அமைச்சு கொடுத்த உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல டாக்டர். உங்களை மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒரு சமூக பிரமுகர் என்னை விட அதிகமா சாதாரண ஜனங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பத்தி விவரமா சொல்ல முடியும். கல்யாணம் ஆகி குறைஞ்சது 5 வருஷத்துக்காவது நிறுவத்தை உபயோகிச்சு குழந்தை பெத்துக்காதீங்க. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்க போற குழந்தையோட நன்மைக்காக ஒரு சேவிங்ஸ் பேங்க் கொண்டு ஆரம்பிச்சு பணம் போடுங்க. அப்போ ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும். இத்தனை நாளா செக்ஸ பத்தி சரியா தெரிஞ்சுக்காத எனக்கு என் தாம்பத்திய வாழ்க்கையில இன்பமே இல்லாம போயிடுச்சு டாக்டர். பரவாயில்ல, இனிமேலாவது ஒரு சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கை நடத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ், நாங்க வரோம் டாக்டர். என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவரை உங்களால முடியல? எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா என் மனசுல ரேணுகா தான் இருக்கா. அது நடக்காது. அப்படி எல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. ரேகா, உங்ககிட்ட நான் முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன். உங்க அப்பா என்ன காப்பாத்திட்டாரு. அவர் நம்ம டாக்டர் ரவி சார்கிட்ட கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா நாம ஒரு நாளும் ஒன்னா சேர முடியாம போயிருக்கோம். நமக்கு பிறக்க போற குழந்தைக்காக ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம். உன்னோட அபிப்பிராயம் என்ன? நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம். நான் என்ன செஞ்சாலும் உனக்கு சம்மதம் தானே? அப்படின்னா நாம இனி ஒண்ணு சேரலாம். கல்யாணத்துக்கு போறோம், நாளைக்கு தான் வருவோம். அத்தை, நாங்க போயிட்டு வரோம். வரேம்மா. போயிட்டு வரோம். போயிட்டோப்பா. அவன் தனியா போக கூடாது. ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒன்னா வெளியில போயிருக்காங்களா? ஆமா, அவங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான். என்ன சத்ருகன் சிங்கா? இது மாதிரியான ரூம் நம்ம வாழ்க்கையில சொந்தமா கிடைக்குமா? இது மாதிரி ரூம் நமக்கு சொந்தமா இருந்தா நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க, என்ன வேலை செய்யறதுக்கும் விட மாட்டீங்க. இப்ப இங்க எந்த வேலையும் இல்ல, நான் சொல்றத செஞ்சா போதும். இது ஹோட்டல் ரூம் தானே, யாராவது பாப்பாங்க. யாராவது பாத்துருவாங்கன்னு இவ்வளவு நாள் இளமையை வீணாக்கிட்டோம். இப்ப தனியா வந்து உனக்கு அந்த மூடு ஆசை வரலையா? எனக்கும் ஆசையா தாங்க இருக்கு, ஆனா யாராவது பாப்பாங்களோன்னு பயமா இருக்கு. இங்க யாரும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இப்போ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா குளிக்கிறோம். ஐயோ, என்னங்க நீங்க சொல்றீங்க? நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. ஏய், இந்த நாளை என்ன ஏமாத்துறதுக்காக ரொம்ப நாள் நடத்துற. நீ சம்மதிக்கலனா சம்மதிக்கிறவங்க போய் நான் குளிப்பேன்.
புரியதா? வேண்டாம் வேண்டாம், உங்களோட ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன். இதுதான் ஒரு நல்ல மனைவிக்கு அழகு. சரி எல்லாம் எடுத்துரு. ஐயோ யாராவது பாப்பாங்க. இல்ல இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி அப்படிலாம் வேணாம், நானே எடுக்கிறேன். போய் சொல்ல நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. அதெல்லாம் மனைவியை வெறுக்க முடியுமா? திருமண உறவு முறிச்சுக்க தீர்மானிச்சிட்டார். காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரு பத்திரிக்கைக்காரனான இவருக்கு விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை கட்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவருக்கு அந்த பொண்ணு மேல விருப்பம் இல்லாம போயிடுச்சு. இவரோட நடத்தையில இவர் மனைவிக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதா இருக்கும். ஒருவேளை மனைவியோட நடத்தையில இவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். இது மாதிரியான சந்தேகத்தை தீர்க்க இவர் மனைவியை கேட்டு சண்டை போட்டிருக்கலாம். எப்படியோ இவருக்கு தாம்பத்திய சுகம் மனைவிட்ட கிடைக்கல. இல்ல மோகன்? ஆமா சார். மிஸ்டர் மோகன், ஒரு பெண்ணுக்கு பிரசவமானா சாதாரணமா மனசுலேயும் உடம்புலேயும் சில மாற்றங்கள் ஏற்படும். பிரசவத்துக்கு முன்னாடி கிடைச்ச சுகம் பின்னாடி கிடைக்கலன்னு நீங்க. பிரசவமாகி குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகும் ஒரு பெண்ணோட உடல் பழைய நிலை அடையறதுக்கு. பிரசவமாகி மூணு மாசத்துல நீங்க தாம்பத்திய உறவுல ஈடுபட்டப்போ பழைய சுகம் கிடைக்கலன்னு நீங்க. உண்மையில பிரசவத்தினால அப்படி ஏற்படாது. அப்படியா? இந்த காரணத்தினால நீங்க மனைவி வேண்டாம்னு சொன்னா உலகத்துல பிரசவிச்ச எல்லா பெண்களையும் அவங்களோட கணவன்மார் வேண்டாம்னு சொல்லுவாங்க. கரெக்ட். நீங்க இப்ப இருக்கிற மனநிலைக்கு காரணம் செக்ஸ பத்தி அறிவு இல்லாதனாலதான். இனியாவது மனைவி கிட்ட அன்பு காட்டி இன்பமா வாழ தெரிஞ்சுங்க. சரி சார். வேற உங்களுக்கு செக்ஸ்ல ஏற்பட்ட தவறான எண்ணம் எக்காரணத்தை கொண்டும் உங்க மனைவிக்கு தெரியக்கூடாது. சரிங்க சார். அப்புறம் இந்த பிளானிங் ஃபேமிலி டெபாசிட் ஸ்கீம் பத்தி உங்களுக்கு தெரியல? ஓரளவுக்கு தெரியும் சார். நீங்க உங்க குழந்தை பேர்ல இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் தொடங்குங்க. மாசம் ஒரு 100 ரூபாயாவது டெபாசிட் செய்யணும். உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போறப்போ அதோட படிப்பு மற்ற தேவைகளுக்கு பணம் பேங்க் டெபாசிட்ல இருந்து கிடைக்கும். என்ன சரிதானே? இன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன் சார். அப்புறம் அடுத்த குழந்தை 5 வருஷத்துக்கு அப்புறம் போதும். குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காம போன சுகமும் சந்தோஷமும் இனி கிடைக்கும். இனி எங்களுக்கு குழந்தையே வேண்டாம் சார். இது ஒண்ணே போதும். குட். உங்களால எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சது. இப்ப எனக்கு சந்தோஷம் சார். இன்னில இருந்து நான் வாழ்றது என்ன மாதிரி செக்ஸ பத்தி தெரியாத தம்பதிகளுக்கு செக்ஸ் அறிவு போதிக்கிறதுக்காகத்தான். இனி என்னோட வேலை எப்பவும் அதுவா தான் இருக்கும். குட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். இப்போ எல்லாரும் நோயாளியோட மனோநிலையை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது இல்ல. நோயாளியோட மனநிலை என்னன்னு, அவங்க உள் மனசுல தூங்கிட்டு இருக்கிற ஆசை உணர்ச்சி என்னன்னு அவங்க வாயால சொல்ல இருக்க வேண்டியது உங்களோட வேலை. அப்பதான் சரியான சிகிச்சை கொடுக்க முடியும். உங்க பார்வையில தெரியற நோய் அறிகுறிகளை வச்சு சிகிச்சை கொடுத்தா நோயாளிக்கு பலன் கிடைக்காது. சொல்றது புரியுதுல? என்னம்மா இது தூக்கம்? இப்ப என் பாரம் எல்லாம் தீர்ந்து போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேரி. இது உங்க அத்தை செத்து போனப்ப என்கிட்ட கொடுத்தது. இது உனக்கு தாமா சொந்தம், வச்சுக்கம்மா. ரொம்ப நொந்து போயிட்டேன். என் தங்கச்சி ஊரை விட்டு ஓடி போயிட்டா. அவ கர்ப்பமானதுனால இனி என்ன செய்யலாம்? நான் தற்சமயம் ஊரை விட்டு ஓட போறேன். யாரோட மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு துணிச்சல் இல்ல. டேய், நீ என்ன தனியா விட்டுட்டு போனா ஊருக்காரங்க என் எலும்ப எண்ணிடுவாங்கடா. நானும் கூட வரேன். இப்பவாவது உங்களுக்கு புரியுதா?
அரியாயத்துக்கு பறனே அவன் தான் அனுபவிக்கணும். இனிமேலாவது நியாயமா நல்லவன வாழ கத்துக்கங்க. மல்லிகா, நான் டாக்டரை பார்த்தேன், அவர் நிச்சயமா என் பலகீனத்தை போக்கி இல்லான்னு சொன்னாரு, அதுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்காரு. ஓ, டாக்டரோட மருந்து இது? என் தலைவிதி நினைச்சு நான் வாழ்ந்துக்கிறேன். மல்லிகா, நீ கோவப்படாத, எனக்கு அந்த டாக்டர் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. நீ நான் சொல்றத கேட்கணும். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கீங்க, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. என் ஐடியா எல்லாம் தப்பா போயிடுச்சு. இனி எந்த மருந்து சாப்பிட்டாலும் என் நோய் குணமாகாது. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? கவலைப்படாம நிம்மதியா இருங்க, நோய் குணமாயிடும். இனி என்னத்தை கொடுத்து மருந்து வாங்குறது? தயவு செஞ்சு கவலைப்படாம தைரியமா இருங்க, மருந்தெல்லாம் நான் வாங்கி மூகாம்பிகை அம்மா என் வேண்டுதலை நிறைவேத்திட்ட. நீங்கள நானும் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ உங்களுக்காக நான் எல்லா கோயிலையும் போய் வேண்டிக்கிட்டேன். அதனாலதான் நான் டாக்டரை போய் பார்த்தேன். எப்படியோ நமக்கு நல்லது நடந்துச்சு, கோயிலுக்கு போயிட்டு டாக்டரை பார்க்கலாம். ஓகே, போலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களே, ஏதாவது விசேஷமா? டாக்டர், நரகமா இருந்த எங்களோட வாழ்க்கைய சொர்க்கமாக்கிய உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போல வந்தோம். சார், இதை வாங்கிக்கங்க. சாரி மிஸ்டர் ராஜா, எனக்கு தேவையான அளவு சொத்து இருக்கு, நான் யார்கிட்டயும் எதையும் வாங்குறது இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா பிரீஸ்ட் சேரிட்டி ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணுங்க, ஏழை நோயாளிகளுக்கு அது போய் சேரும். சந்தோஷமா செய்யறோம் டாக்டர். நீங்க இப்ப செக்ஸ பத்தி எல்லா வருமும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. உங்களை மாதிரி தம்பதிகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு முறை எளிதானது. நிறைய குழந்தைகள் பெற்றுக்காதீங்க, குழந்தைகள் ரெண்டு போதும். கொஞ்ச காலம் துன்பப்பட்டோம் டாக்டர், இனி கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழ்ந்த பின்னாடிதான் குழந்தைகளை பத்தி சிந்திக்க போறோம்.